வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க டெக் தமிழ் பேசுறேன். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெனோவோட ஒரு புது கேமிங் லேப்டாப் பத்தி பார்க்க போறோம். சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நிறைய கேமிங் லேப்டாப் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு கம்பெனி கிடையாது. அவங்க வந்து எல்லா விதமான லேப்டாப்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வந்து ஒரு புது கேமிங் லேப்டாப் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த வருஷம் இந்த கேமிங் லேப்டாப் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ லெனோவோ லீஜியன் Y520. சோ கேமிங் லேப்டாப். சோ ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் பத்தி பாக்கலாம். இதோட டிசைன் பத்தி பாத்தீங்கன்னா, இது நமக்கு அதே மாதிரி பிரஷ் அலுமினியம் மெட்டல் பினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. டிசைன் பார்க்கவே ரொம்ப அழகாவே இருக்கு. அப்புறம் இதோட டிஸ்பிளே, ஸோ 15.6 inch ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப்புறம் 1920x1080p டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் 4K கிடையாது, ஒன்லி 1080p டிஸ்பிளே மட்டும்தான். இதோட லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு இத்தர்நெட் கேபிள் கொடுத்துருக்காங்க, ஒரு USB 2.0 இருக்கு, அப்புறம் ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா, ஒரு USB 3.0 இருக்கு, ஒரு மெமரி கார்டு ஸ்லாட், ஒரு 2 USB 3.0 போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு USB Type-C கேபிள் இருக்கு. ஸோ இதெல்லாமே டிஸ்பிளே அண்ட் டிசைன் பைஸ் அவ்வளோதான். ஸோ அடுத்து கேமிங் லேப்டாப்னாலே நமக்கு முக்கியமானது வந்து ஸ்பெக்ஸ் தான். ஸோ இதோட ஸ்பெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஃபர்ஸ்ட் இதோட ப்ராசஸர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Intel i5 7th gen. ஸோ Intel i5 7700HQ ப்ராசஸர். அப்புறம் இதோட NVIDIA கிராஃபிக்ஸ், அதான் ரொம்ப முக்கியம். ஸோ NVIDIA GTX 1050 டைட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 4GB DDR5 மெமரியோட. ஸோ 1050 டைட்டன்ஸ். அப்புறம் இதோட ரேம் பற்றி பார்த்தீங்கன்னா, 8GB DDR4 ரேம். இதில் வந்து நிறைய மாடல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நிறைய கேட்டகரியில் வந்து இந்த லேப்டாப் வந்து அவங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படின்னா, நம்ம Intel i5 Intel i7 வரைக்கும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி NVIDIA கிராஃபிக்ஸ் வந்து 8GB 16GB வரைக்கும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். மெமரி அதே மாதிரி 8GB 32GB வரைக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸர்லேருந்து ரேம் வரைக்கும் நம்மளே யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியிலையுமே ஒவ்வொரு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு பேஸ் மாடல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோட பேஸ் மாடல் ப்ரைஸ் நான் எப்படி சொன்ன மாதிரி, 5570th gen NVIDIA GTX 1050 டைட்டன்ஸ், 4GB, அப்புறம் 8GB ரேமோட இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் $800 மட்டும்தான். ஸோ நம்ம இந்தியன் ருபீஸில் பார்த்தீங்கன்னாலே 50,000 rupees மட்டும்தான் வருது. ஸோ லெனோவா ஒரு மிகப்பெரிய சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு கேமிங் லேப்டாப்போட. இது ரொம்ப ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கு. நிறைய கேம்ஸ் வந்து ரொம்பவே லேக் இல்லாமல் சூப்பராக எடுக்குது. நீங்களே பாருங்கள் சார்ட்டை, நிறைய பெரிய பெரிய கேம்ஸ் ஹை செட்டிங்ஸில், அல்ட்ரா செட்டிங்ஸில் கூட நிறைய சூப்பரான FPS வந்து நமக்கு காமிச்சிருக்கு. நீங்களே பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி லெனோவா வந்து ஒரு அவங்களோட லீஜியன் Y520 கேமிங் லேப்டாப் வந்து ரொம்பவே சீப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ $800 தான், நம்பவே முடியல. நம்ம வேணும்னா நம்ம ஹை எண்ட் மாடலை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹை எண்ட் மாடலோட ப்ரைஸ் எவ்வளோ போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1200 வரைக்கும் போகும். ஆனால் நமக்கு பேஸ் மாடலே போது. உண்மையிலேயே பேஸ் மாடல் ப்ரைஸ் வந்து சூப்பரான சீப்பான ப்ரைஸ் தான் சொல்லணும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என்னோட பழைய வீடியோவில், ஏசஸோட ஹீலியோஸ் தான் ரொம்ப சீப் லேப்டாப்னு. ஆனால் இது அதை விட ரொம்ப ரொம்ப கம்மியான இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்டோரேஜ் நான் சொல்ல மறந்துட்டேன். இதோட ஸ்டோரேஜ் பற்றி பார்த்தீங்கன்னா, நமக்கு 1TB ஹார்ட் டிஸ்க், நார்மல் ஹார்ட் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு SSD வேணும்னா, நான் சொன்னேன்ல ஒவ்வொரு கேட்டகரி, ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் SSD வச்சிருக்காங்க. ஸோ 216GB 516, அப்புறம் 1TB SSD வரைக்கும் வச்சிருக்காங்க. ஸோ ஹை மாடல்னால் நமக்கு 1TB SSD வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. பட் பேஸ் மாடலில் வந்து நமக்கு எந்த விதமான SSDமே கிடையாது. ஆனால் நம்ம இதை ஈஸியாக நம்மளே ஓப்பன் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளால் அப்டேட் பண்ண வேண்டியது, நம்மளால் அப்டேட் பண்ண முடியாத ஒரே ஒரு ஸ்லாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SSD மட்டும்தான். நம்மளே நமக்கே நீங்களே ஒரு SSD வாங்கி நம்மளே அதில் போட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு டைம். ஸோ இந்த மாதிரி ஒரு சீப்பான ப்ரைஸில் இவ்வளோ அதிகமான ஸ்பெக்ஸ் கொடுக்குறது வந்து லெனோவா வந்து நம்ம நம்பவே முடியல. யாராவது ஒரு கேமிங் லேப்டாப் வாங்கிட்டு வாங்க போகிறீங்க அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த லேப்டாப் வந்து ஸோ போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ப்ரைஸ் இந்த லேப்டாப் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ கொஞ்சம் கன்சிடர் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. இந்த லேப்டாப் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், ரொம்பவே சுகமான ஸ்பெக்ஸ் தான் சொல்லணும். ஹை ரெக்கமெண்ட். அப்புறம் நார்மல் யூசேஜ்க்கு இந்த லேப்டாப் வந்து ஓகே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரொம்பவே சூட்டபிளான லேப்டாப். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து நமக்கு 1TB ஹார்ட் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளால் வந்து நிறைய ஃபைல்ஸ் அதில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு SSD கேட்டகரி நமக்கு இருக்குது. நீங்கள் வேணும்னா 215GB SSD கேட்டகரி வாங்கினீங்கன்னா, நார்மல் ப்ளஸ் கேமிங் லேப்டாப்க்கு ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ கம்மி ப்ரைஸில் வந்து இந்த மாதிரி லேப்டாப் கிடைக்கவே கிடைக்காது. கண்டிப்பாக நீங்கள் இந்த லேப்டாப் வந்து நார்மல் யூசேஜுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.